150 இளம் படைப்பாளிகள் எழுதிய புத்தகங்களை வெளியிட்டது எழுதுக அமைப்பு. எழுதுக புத்தகம் எனும் அமைப்பு மாணவர்களின் அறிவாற்றல் மற்றும் படைப்பு திறனை முழுமையாக வெளிக்கொண்டு வர புத்தகம் படிப்பவர்களை புத்தகம் படைப்பவர்களாக பயிற்சியளித்து உருவாக்கும் நோக்கத்துடன் கடந்த 2021 ஆண்டிலிருந்து செயல்படுகிறது. எழுதுக இரண்டாவது அணி 150 மாணவர்களை ஆளுக்கு ஒரு புத்தகம் எழுத வைத்து ஒரே அரங்கில் 150 மாணவர்கள் எழுதியுள்ள 150 புத்தகங்களை வெளியிட்டு விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள பாபுஜி மெமோரியல் அரங்கில் புத்தகம் 150 புத்தகங்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அப்துல் கலாமின் பேரனும் கல்வி ஆளருமான திரு APJMJ ஷேக் தாவூத் தலைமையில் விழா நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முனைவர் வே இறையன்பு அவர்கள் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றியும் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் கண்ட கனவு நினைவாக்குகின்ற வகையில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆடிட்டர் பாலசுப்பிரமணியன், கொரட்டூர் சீனிவாசன், ஆனந்தமங்கலம் ரவிச்சந்திரன், ஆடிட்டர் ஒருங்கிணைப்பாளர் தியான மையம் சுப்பிரமணியன், பதிப்பக ஒருங்கிணைப்பாளர் ராமன் மையப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் அன்புடன் மாதா சுகுமாரன், கவிஞர் விஜயகிருஷ்ணன், வே கில்லிவளவன் அனைவரையும் அன்புடன் வரவேற்றனர்.